தாய் வீடு, அக்டோபர் 2023. லெனின் நூற்றாண்டை நோக்கி சில அறிமுக குறிப்புகள். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தமது வாழ்நாளிலேயே ஆகச்சிறந்த ஆளுமைகளாக அடையாளம் காணப்பட்டு கொண்டாடப்படுவோர் மிகச்சிலரே. 20ஆம் நூற்றாண்டின் திசை வழியை தீர்மானித்த ஆளுமையாக விளாடிமிர் லெனின் தவிர்க்கவியலாத இடத்தை பெற்றார். கார்ல் மார்க்ஸால் தத்துவார்த்த ரீதியாக கோட்பாட்டு உருவாக்கம் பெற்ற மார்க்சியத்தை தத்துவத்தை தாண்டி நடைமுறையில் செயற்படுத்தி காட்டியவர் லெனின். ஜஜாஸ் அகமத் 20ஆம் நூற்றாண்டை புரட்சிகளின் நூற்றாண்டு என்று அழைப்பார். அவ்வாறு அழைக்கத்தக்க வகையில் உலகெங்கும் மக்கள் புரட்சிகளுக்கு முன்னுதாரணமாக 1917 மாபெரும் ரஷ்ய புரட்சியை தலைமை தாங்கி நிகழ்த்தி காட்டியவர் லெனின். 20ஆம் நூற்றாண்டிலும் இன்றும் புரட்சிகர இயக்கங்களுக்கு ஆதர்சமான ஒருவராக லெனின் இருக்கிறார். குறிப்பாக தத்துவத்திலிருந்து நடைமுறைக்கு நகர்வதும் நடைமுறையிலிருந்து தத்துவத்தை செழுமைப்படுத்துவதும் சாத்தியமானது மட்டுமல்ல அவசியமானதும் கூட என்பதை வலியுறுத்தி அதை செய்தும் காட்டியவர் லெனின். 2024 ஜனவரி 21ஆம் தேதியோடு லெனின் எம்மை விட்டு மறைந்து 100 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 100 ஆண்டுகளின் பின்னரும் உலகளாவிய அரசியல் தத்துவ பரப்பில் தவிர்க்கவியலாத ஆளுமையாக அவர் இருக்கிறார். அவரது சிந்தனைகள் லெனினிசம் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை தத்துவமாக வரித்து கொண்ட இடதுசாரி இயக்கங்கள், கட்சிகள் உலகளாவிய ரீதியில் இயங்குகின்றன. உலகளாவிய ரீதியில் நன்கறியப்பட்ட ஒருவராக லெனின் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறார். இந்த பின்புலத்தில் எழும் 3 கேள்விகள் முக்கியமானவை. லெனின் ஏன் இன்றும் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறார்? லெனின் இந்த நன்மதிப்பை பெறுவதற்கு என்ன செய்தார்? இன்றைய காலத்தில் லெனினின் முக்கியத்துவம் என்ன? இந்த 3 கேள்விகளின் அடிப்படையில் லெனினை மீள் அறிமுகம் செய்வதற்கும் 100ஆண்டு கடக்கும் நிலையில் லெனினை மறு மதிப்பீடு செய்வதற்கும் இத்தொடர் முயல்கிறது. அவ்வகையில் இந்த முதற் கட்டுரை லெனினை பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்குவதோடு லெனின் வாழ்க்கையும் அவரது பங்களிப்புகளை பற்றிய ஒரு குறுக்குவெட்டு சித்திரத்தை தர முயல்கிறது. லெனின் 1870 பிறந்தார். 1924 வரை வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டையும் 20ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டையும் உள்ளடக்கியது. அவரது சுறுசுறுப்பான வாழ்க்கை 19ஆம் நூற்றாண்டின் கடைசி தசாப்தத்தையும் 20ஆம் நூற்றாண்டின் முதல் காலாண்டையும் உள்ளடக்கியது. இந்த காலகட்டம் மனித வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக தீர்க்கமான மாற்றத்தின் காலமாகும். 1914 தொடங்கிய முதலாம் உலகப் போர் மற்றும் 1917 ரஷ்ய புரட்சி ஆகிய இரண்டும் இந்த திருப்பு முனையின் சிறந்த அடையாளங்களாகும். இவ்விரண்டின் அடிப்படையில் நோக்குவது லெனினது தனித்துவத்தை அதன் முழு அர்த்தத்தில் புரிந்து கொள்ளத் தொடங்குவதற்கு உதவும். லெனினின் வாழ்க்கை செயற்பாடு இந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்கிறது. லெனினின் பலம் என்பது இந்த காலகட்டத்தின் மற்ற அரசியல் சிந்தனையாளர்கள் மற்றும் தலைவர்களிலிருந்து அவர் எவ்வாறு வேறுபட்டு நின்றார் என்பதே. அவரது பலம் என்னவென்றால், அவர் மட்டுமே 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கு முன்பே மார்க்சியத்தின் வலுவான அடித்தளத்தில் ஆரம்பகட்டத்தில் இருந்தே முழுமையான தெளிவுடன் பார்த்தார். இனிவரும் காலத்தின் முழு தன்மையையும் அதற்கு தயாராகி நடைமுறை சார்ந்த செயற்பாட்டின் தேவையை உணர்ந்தார். இதனால் நேரம் வரும்போது வரலாற்றின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது அவருக்கு போதுமானதாக இருந்தது. லெனினுக்கு வரலாற்று இயக்கத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் தூர நோக்கோடும் பார்ப்பதற்கான இந்த தனித்துவமான பலத்தை மார்க்சியமே வழங்கியது. அதை அவர் புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். லெனினின் பணியை புரிந்து கொள்வதற்கு அவர் உருவாக்கிய மார்க்சியத்தின் அடிப்படையையும் அவர் செயற்பட்ட சகாப்தத்தின் தன்மையையும் புரிந்து கொள்வது அவசியம். மார்க்சியத்தின் இன்றியமையாத தன்மை என்பது
இயற்கை, வாழ்க்கை மற்றும் செயற்பாடுகள் முழுவதையும் பற்றிய ஒரு விஞ்ஞான உலக கண்ணோட்டமாகும். 19 நூற்றாண்டின் 2 காலாண்டில் மார்க்சியம் வளர்ந்தது. அந்த நேரத்தில் ஏற்கனவே இருக்கும் சமூகத்தின் அடிப்படை முரண்பாடுகள் வலுத்து முன்னிலைக்கு வந்திருந்தன. அதற்கு முந்திய காலகட்டத்தின் நீண்ட தொடர்ச்சியான நடுத்தர வர்க்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட புரட்சிகள் அபிவிருத்தியடைந்த முன்னணி நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் முதலாளித்துவத்தை அரசியல் சக்தியாக நிலைநிறுத்தியது. முதலாளித்துவ உறவுகள் உலகில் ஆதிக்கம் செலுத்தின. கைத்தொழில் மயமாக்கலும் வளர்ச்சியடைந்த இயந்திர மயமாக்கலும் அதன் பிரமாண்டமான விரிவாக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற முழக்கங்களில் இலட்சிய கிளர்ச்சி வெளிப்பாட்டை பெற்ற தாராளவாத முதலாளித்துவத்தின் கருத்துக்கள் பின்னர் தேசிய அரசுகள், அரசியலமைப்பு அரசாங்கம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் கட்டமைப்பில் அவற்றின் ஒருங்கிணைப்பை அடைந்தன. இவ்வாறு முதலாளித்துவம் மெதுமெதுவாக நிறுவனமயப்பட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தது. அதேவேளை முதலாளித்துவ ஆட்சியின் எதிர்மறையான பக்கங்கள் புலப்படத் தொடங்கின. உழைக்கும் மக்களில் பெரும்பான்மையானோர் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் ஒரு வெற்று பாசாங்கு என்பதை புரிந்து கொண்டனர். உழைக்கும் மக்கள் கடுமையான உழைப்பை வழங்கினாலும் வறுமையிலும் அடிமைத்தனத்திலும் உழன்றனர். உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் அராஜகம் மீண்டும் மீண்டும் நெருக்கடிகளை உருவாக்கிய வண்ணம் இருந்தது. செல்வம் சேர்ப்பதற்கான அதி உச்ச அவா ஒரு புறமும், வறுமையின் எல்லியற்ற உச்சநிலை மறுபுறமும் என உலகெங்கிலும் வணிகமயம் மற்றும் லாபம் தேடுவதற்கான வேட்கை ஆகிய அனைத்தும் முதலாளித்துவத்தின் உள் முரண்பாடுகளை வெளிப்படுத்தின. தொழிலாள வர்க்கம் முதலாளித்துவத்தின் செல்வம் யாருடைய உழைப்பில் கட்டப்பட்டது என்ற வினாவை தொடுக்க தொடங்கியது. இது சமூக அரசியல் தளத்தில் வெகுஜன கிளர்ச்சிகளை சேகரிப்பதில் ஒரு தீவிரமான சுயாதீன காரணியாக தோன்ற தொடங்கியது. தொழிலாள வர்க்க கிளர்ச்சியின் தொடக்கத்துடன் முதலாளித்துவத்தின் விமர்சனமும் தோன்ற தொடங்கியது. அதேவேளை 19 நூற்றாண்டின் முதல் காலாண்டில் ரிகார்டோவுடன் முதலாளித்துவ மரபார்ந்த பொருளாதார வல்லுநர்களின் பள்ளியின் உச்சம் எட்டப்பட்டது. மரபார்ந்த பொருளாதார வல்லுநர்கள் புதிய சமுதாயத்தின் பொருளாதார அடிப்படையை பற்றிய ஒரு அறிவியல் பகுப்பாய்வை உருவாக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் இயற்கையானதாகவும் முடிந்த முடிவான நித்திய ஒழுங்காகவும் கருதிய முதலாளித்துவ ஒழுங்கின் சுய நினைவற்ற முன்கணிப்புகளால் பிணைக்கப்பட்டனர். அதனால் முதலாளித்துவ பொருளாதாரம் ஒரு அறிவியலாக இருக்கும் முயற்சியை கைவிட்டு சந்தை கணக்கீடுகளின் அனுபவ நிலைக்குள் தன்னைத்தானே நிறுத்திக் கொண்டது. அதன் விளைவாக பெரும் பொருளாதார செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்கோ அல்லது கணிப்பதற்கோ முழுமையான இயலாமையால் அது இன்று நகைப்புக்குரிய பொருளாக மாறிவிட்டது. முதலாளித்துவத்திற்கு தொழில்நுட்ப ரீதியாக பயனுள்ளதாக இருந்த இயற்கை அறிவியல் மட்டுமே 19 நூற்றாண்டில் தொடர்ந்து முன்னேற முடிந்தது. இங்கும் கூட பிற்போக்குத்தனமான ஆளும் சக்திகளுக்கு எதிரான நிலையான மோதலை எதிர்கொண்டே முன்னேறியது. ஆனால் இயற்கை விஞ்ஞானங்கள் எந்த ஒரு பரந்த பொதுவான புரிதலும் இல்லாமல் அவற்றின் தனித்துறைகளில் மட்டுமே செயற்பட்டன. மனிதனின் வாழ்க்கை மற்றும் வரலாறு, சமூக மற்றும் அரசியல் நிறுவனங்கள் அவற்றை தனியன்களாக இல்லாமல் முழுமையாக அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் முயற்சி மார்க்சுக்கு முன் இடம்பெறவில்லை. இவ்வாறு மார்க்சியத்துக்கு முன்னான காலப்பகுதியில் மனிதநேயம் குருட்டுத்தனமாக எதிரெதிர் சக்திகளுடன் குருட்டு தொடர்பு மூலம் பெரும்பாலும் பயங்கரமான முடிவுகளுடன் கூட்டு புரிதலுக்கான முயற்சியின்றி வளர்ந்தது. இந்த குருட்டு வளர்ச்சி இன்னும் தொடர்கிறது. பழைய சக்திகள் ஆதிக்கம் செலுத்தும் வரை உலகப்போர், தற்போதைய உலக பொருளாதார நெருக்கடி, ஆனால் கூட்டு அறிவியல் புரிதல் மற்றும் செயற்பாட்டின் புதிய அமைப்பு சக்தி மார்க்சிசம் அல்லது சர்வதேச கம்யூனிசம் சர்வதேச தொழிலாள வர்க்கத்தால் பிரதிநிதித்துவம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் பெருகிய முறையில் சக்தி வாய்ந்த பாத்திரத்தை வகிக்க முடியும், மேலும் இறுதியில் செயல்முறையை கட்டுப்படுத்தும்.
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்த இக்கட்டான கட்டத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிய சக்திகள், பிரச்சினைகள் மற்றும் மோதல்கள் வளர்ந்து அவற்றை சமாளிக்க ஆளும் முதலாளித்துவத்தின் சக்தி வலுவிழந்து வறண்டு போகும்போது மார்க்ஸ் ஒரு ஆழமான கட்டமைப்பை உருவாக்கினார். அனைத்து முந்தைய சிந்தனை மற்றும் அறிவு மற்றும் இருக்கும் உலக உண்மைகளை ஆய்வு செய்து தடைகளை உடைத்து முன்னோக்கி வழிகாட்டினார். எனவே நவீன உலகின் தயாரிப்பாளர் மற்றும் உருவாக்குபவராக 19ஆம் நூற்றாண்டில் மார்க்ஸ் திகழ்ந்தார். மார்க்ஸ் முதலில் ஒரு முழுமையான அறிவியல் உலக கண்ணோட்டத்தையும் வழிமுறையையும் உருவாக்கினார். இது இயங்கியல் பொருள் முதல்வாதத்தின் கண்ணோட்டம். மார்க்ஸ் ஹெகலின் இயங்கியலை கட்டமைத்தார், ஆனால் அதன் தன்னிச்சையான இலட்சியவாத கூறுகளிலிருந்து அதை விடுவித்தார். ஹெகலின் பொருள் முதல்வாத சீடரான ஃபியூவர் பாக்குடன் இலட்சிய உலகம் ஒன்றுமில்லாத மாய உருவாக்கம் அல்ல, ஆனால் பொருள் உலகின் பிரதிபலிப்பு என்று அவர் கண்டார். ஆனால் அவர் ஃபியூவர் பாக்கின் செயலற்ற பொருள் முதல்வாதத்தில் இருந்து அல்லது பிரெஞ்சு மற்றும் ஆங்கில பொருள் முதல்வாதிகளின் இயந்திர பொருள் முதல்வாதத்தில் இருந்து வேறுபட்டார். அதில் அவர் சிந்தனை, செயல்முறை மற்றும் மனித செயற்பாட்டின் நடைமுறை பாத்திரத்தை வெளிக்கொணர்ந்தார். கோட்பாடு மற்றும் நடைமுறையின் ஒற்றுமையில் இயங்கியல் பொருள் முதல்வாதத்தின் தனித்துவமான தன்மையை விளக்கினார். அதன் வழிபட்டு இதுவரை தத்துவவாதிகள் உலகத்தை வெவ்வேறு வழிகளில் மட்டுமே விளக்கியுள்ளனர், அதை மாற்றுவதே எம்முன்னுள்ள பணி என்ற புகழ்பூத்த கருத்தாக்கத்தை முன்மொழிந்தார். இந்த கருத்தாக்கம் மார்க்ஸ் மற்றும் லெனின் இருவரின் வாழ்க்கையையும் அதன் முழு உணர்தலையும் அடைகிறது. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மனித வரலாற்றின் வளர்ச்சியை மார்க்ஸால் பகுத்தறிவு செய்ய முடிந்தது, ஒரு முறையான அறிவியல் பூர்வமாக விளக்கக்கூடிய வளர்ச்சியாக. உற்பத்தியின் பொருள் சக்திகள் மற்றும் அதன் விளைவாக தேவையான சமூக உறவுகளின் வடிவங்கள், சமூக நனவின் வர்க்க உறவுகள், சித்தாந்தம், சமூக மற்றும் அரசியல் கட்டமைப்பு மற்றும் அதன் விளைவாக மோதல்கள் மற்றும் முரண்பாடுகளின் தொடர்புடைய வடிவங்களை உருவாக்கி மேலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய தத்துவத்தை அவர் முன்மொழிந்தார். இதை நடைமுறையில் செய்து காட்டியவர் லெனின். கம்யூனிசத்தை பாடப்புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முடிந்த முடிவுகளின் சிறப்பு கோட்பாடுகள் அல்லது கோட்பாடுகள் என்று கருத முடியாது, மாறாக ஒட்டுமொத்த மனித அறிவியல் மற்றும் பண்பாட்டின் விளைவாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று லெனின் வலியுறுத்தினார். குறிப்பாக முதலாளித்துவ சமூகம் உட்பட முந்தைய யுகங்கள் சாதித்த அனைத்தையும் பற்றிய துல்லியமான ஆய்வுகளை லெனின் மேற்கொண்டார். 1920 ரஷ்யாவில் நடந்த கம்யூனிஸ்ட் இளைஞர்களின் மூன்றாவது மாநாட்டில் அவர் பின்வருமாறு கூறினார். மனித அறிவு பொக்கிஷங்களை தானே சொந்தமாக்கிக் கொள்ளாமல் ஒருவன் கம்யூனிஸ்ட் ஆகலாம் என்று நினைப்பது மிக கடுமையான தவறு. பரந்துபட்ட அறிவின் பல்வேறு கிளைகளில் தேர்ச்சி பெறாமல் கம்யூனிச அறிவியலின் கம்யூனிஸ்ட் சூத்திரங்கள் மற்றும் முடிவுகளை ஏற்றுக்கொள்வது போதுமானது என்று நினைப்பது மிகவும் தவறானது. இவ்வாறு செய்தால் கம்யூனிசம் என்பது ஒரு வெற்று வாக்கியமாகவும் வெறும் முகப்பாகவும் வெறும் மழுப்பலாகவும் மாறும். எனவே அவர் இளைஞர்களை வலியுறுத்தினார். கற்றலின் மூலம் மனித அறிவை விரிவாக்குவது முக்கியமானது. கம்யூனிசம் என்பது இதயத்தால் கற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது, அது நீங்கள் சிந்தித்து பார்த்த ஒன்றாக இருக்க வேண்டும். சிந்தனையும் செயலும் இரண்டு முக்கியமான அம்சங்கள். லெனின் இந்த விடயத்தில் மிகவும் தெளிவுடையவராக இருந்தார். அவர் மார்க்சியத்தை ஒரு இயந்திரத்தனமான கோட்பாடாக காணவில்லை, அவ்வாறு அது அணுகப்படவும் கூடாது என்று வாதிட்டார். மார்க்சின் மேற்கோள்களை மட்டும் தூக்கி கொண்டு திரிபவர்களை கடுமையாக கண்டித்தார். அதற்கும் மேலாக ஸ்தூல நிலைமைகள் பற்றிய அறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ரஷ்யாவில் நடந்த புரட்சி மாதிரியின் வகையில் இன்னொரு புரட்சி நடக்க வியலாது என்று சொன்னார். அவ்வப் நாடுகளின் கள நிலைமைகளே புரட்சிக்கான அடிப்படையை வழங்க முடியும் என்று அறுதியிட்டு சொன்னார். இதற்கு இரண்டு உதாரணங்களை மிக தெளிவாக காட்டலாம்.
முதலாவது, கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையேற்று வெற்றியளித்த புரட்சி மாதிரியை அப்படியே ஏனைய தென்னமெரிக்க நாடுகளில் பயன்படுத்த சேக்வேரா முயன்றார். பொலிவியாவில் அவரது தோல்வியும் கொலையும் இந்த அடிப்படையிலேயே விளங்கப்பட வேண்டும். பொலிவியாவின் கள நிலவரங்களை சேக்வேரா விளங்கிக் கொள்ள தவறினார். இரண்டாவது உதாரணம், 1972 இலங்கையில் ஜேவிபி முயன்று தோற்ற புரட்சி. ஐந்தே பாடங்களில் தேசிய இனப்பிரச்சினையையும் புரட்சியையும் கற்பித்து புரட்சி ஒன்றை நடத்த முடியும் என்று நம்பிய ஜேவிபியின் அபத்தம் ஒருபுறம் இருக்க, அதனது பேரினவாத நிலைப்பாடும் மலையக தமிழருக்கு எதிரான செயல்களும் அதனை ஒரு மக்கள் விரோத அமைப்பு என்பதை நிறுவின. ஆனால் பாட்டாளி வர்க்க நிலைமைகள் பற்றிய எந்த அடிப்படை அறிவோ கள நிலவரம் பற்றிய அறிவோ இன்றி காவல் நிலையங்களை கைப்பற்றுவதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற அது விஷ பரீட்சையில் இறங்கியது. இங்கும் லெனினின் தத்துவத்திலிருந்து நடைமுறைக்கு நகர்வதன் அனுபவங்களை, குறிப்புகளை, கோட்பாட்டு உருவாக்கத்தை ஜேவிபி கணிப்பில் எடுக்கவில்லை. தேசியம் என்ற கோட்பாடே மிக குறுகிய கால வரலாற்றை உடையது. தேசிய விடுதலை போராட்டம் என்பது தேசிய ஒடுக்குதல் என்பதன் எதிர்வினையாகும். தேசியமும் தேசிய ஒடுக்கலும் காலத்துடன் மாறி வருகின்றன. அவற்றுக்கு உலகளாவிய ஒரு வடிவம் இல்லை. எனவே ஒரு மார்க்சியரின் நிலைப்பாடும் குறிப்பிட்ட பிரச்சினையின் முழுமையின் அடிப்படையில் அதன் உள் வெளி விளைவுகள் பற்றிய கணிப்புடன் அமைய நேருகிறது. அது வேறு விதமாக அமைய இடமில்லை. ஒடுக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பது என்பதில் என்றுமே மறுபேச்சுக்கு இடமில்லை. எனினும் ஒரு போராட்டத்தை ஆதரிப்பது அதன் தவறான போக்குகளையும் விளைவுகளையும் சேர்த்தே ஆதரிப்பது அல்ல என்பதை லெனின் விளக்கியுள்ளார். மார்க்சியம் மனித நாகரிகத்தின் வரலாற்றை வர்க்க போராட்டத்தின் வரலாறாகவே விளக்கியுள்ளது. வர்க்கங்களும் வர்க்கங்களுக்கிடையிலான முரண்பாடுகளும் பற்றி மார்க்ஸ் சொல்ல முன்னமே பிறர் சொல்லியிருக்கிறார்கள் என மார்க்ஸ் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மார்க்சுக்கு முன்னர் யாருமே உலக வரலாறு வர்க்க போராட்டத்தினூடாகவே விருத்தி பெற்றது என்று விளக்கவில்லை. இதன் மூலம் உலக வரலாற்றை கற்கும் முறையிலும் விளங்கிக் கொள்ளும் முறையிலும் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. முதலாளி சார்பான ஆய்வாளர்களும் காலப்போக்கில் இந்த அணுகுமுறையை ஏற்றனர். வரலாறு தனிமனித சாதனைகளின் பதிவாக இல்லாமல் சமூகங்களுக்கு உள்ளும் வெளியிலும் மனித குழுமங்களின் செயற்பாடுகளின் விளைவான நிகழ்வுகளின் பதிவாக அடையாளம் காணப்பட்டது. தனி மனிதர்களது பங்களிப்பு குறிப்பிட்ட சமூக சூழலில் அவர்கள் எந்த சமூக பிரிவின் நலன்களுக்காக செயற்பட்டார்களோ அவற்றின் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள பயன்பட்டது. தனி மனிதர்களின் அடையாளத்தை விட அவர்களது செயற்பாட்டுக்கு காரணமாக இருந்த சமூக சக்திகளது அடையாளம் முதன்மை பெற்றது. இந்த அணுகுமுறை புராண கற்பனைகளால் மூடுண்டு கிடந்த பழைய சமுதாய வரலாறுகளை அறியவும் உதவியது. பழைய வரலாற்றின் அறிவும் வரலாற்று போக்கு பற்றிய அறிவும் இவ்வாறு விஞ்ஞான முறையில், அதாவது இயங்கியல் பொருள் முதல்வாத அடிப்படையில் விளங்கிக் கொள்ள முடிந்தது. இதனாலேயே மார்க்சியம் ஒரு சமூக ஆய்வுக்கான அணுகுமுறையை வழங்கியதோடு நில்லாமல் சமூக மாற்றத்திற்கான போராட்ட முறையையும் முன்வைக்கவும் வல்லதாயிற்று. பாட்டாளி வர்க்கமே மனிதரை முழுமையாக விடுதலை செய்யக்கூடிய வரலாற்று சக்தி என்ற மார்க்சின் முடிவு இன்றும் அடிப்படையில் சரியானது. எனினும் அது விரைப்பான முறையில் பயன்படுத்தப்படும் போது தவறான முடிவுகளுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. மார்க்சியத்தின் கண்ணோட்டம் என்பது இயங்கியல் பொருள் முதல்வாதத்தின் கண்ணோட்டமாகும் என்பதை லெனின் தொடர்ச்சியாக தனது எழுத்துக்களிலும் செயல்முறைகளிலும் வெளிப்படுத்தினார். லெனின் இயங்கியல் பொருள் முதல்வாதி. அவரது வாழ்க்கையும் பணியும் இயங்கியல் பொருள் முதல்வாதத்தின் சரியான தன்மை மற்றும் செயல்திறனின் சக்தி வாய்ந்த நிரூபணமாக இருந்தது. ஒருபுறம் விஞ்ஞான கண்ணோட்டத்தின் அவசியமான அடிப்படையாக பொருள் முதல்வாதத்தை புரிந்து கொள்வதை லெனின் புதிய தெளிவுக்கு கொண்டு வந்தார். அவர் இரக்கமின்றி மதம் மற்றும் மதத்தின் அனைத்து கூட்டாளிகளுடன் போராடினார். அனைத்து அகநிலை மத மற்றும்
அரை மத இலட்சிய கண்ணோட்டங்கள் மற்றும் மாயைகள் மனதை அடிமைப்படுத்துகின்றன என்பதை நிரூபித்தார். உண்மையில் அவர் வலியுறுத்தியது போல் அவற்றின் மிக நவீன மற்றும் போலி விஞ்ஞான பொறிகள் கள்ளச்சாமியார்களின் வடிவங்களைத் தவிர வேறொன்றும் இல்லை. அவை வெவ்வேறு வடிவங்களில் தெய்வீக மற்றும் மர்மமான முறையில் விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறையின் மன்னிப்பு, அடிமைத்தனத்தை பராமரித்தல் மற்றும் தெளிவான சிந்தனை மற்றும் யதார்த்தத்தை எதிர்கொள்வதை தடுப்பது ஆகியவற்றை நோக்காக கொண்டுள்ளன என்பதை மிகச் சரியாக லெனின் இனங்கண்டார். அதே நேரத்தில் ஆரம்பகால விஞ்ஞானிகளின் அடிப்படையாக இருந்த பழைய செயலற்ற இயந்திர பொருள் முதல்வாதம் அதன் அனைத்து சிக்கலான தன்மையிலும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள போதுமானதாக இல்லை என்பதை லெனின் காட்டினார். எனவே தவிர்க்க முடியாமல் இலட்சியவாதத்தின் தயவில் இருந்த விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்தினார். விஞ்ஞான அறிவின் முன்னேற்றத்துடன் பொருள் முதல்வாத இயங்கியல் மட்டுமே முன்னோக்கி வழிகாட்ட முடியும் என்பது அவரது தத்துவார்த்த அடிப்படையாக இருந்தது. மார்க்சியத்தில் தீர்க்கமான விஷயம் அதன் புரட்சிகர இயங்கியல் என்று லெனின் அறிவித்தார். இயங்கியல் பொருள் முதல்வாதம் கோட்பாடு மற்றும் நடைமுறைக்கிடையே உள்ள பழைய தடைகளை அளிக்கிறது. உலக கண்ணோட்டமாக அதன் இன்றியமையாத தன்மை யதார்த்தத்தின் தன்மையை கண்டறிவது மட்டுமல்ல, யதார்த்தத்தை மாற்றுவதுமாகும். எனவே அதன் புரட்சிகர குணம், கோட்பாடு மற்றும் நடைமுறையின் இந்த ஒற்றுமை அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முற்றிலும் இயங்கியல் அணுகுமுறை ஆகியவற்றை லெனினின் வாழ்க்கை முழுவதிலும் தரிசிக்கலாம். அவ்வகையில் லெனினின் வாழ்வு மிகச் சிறப்பானது. ஏனெனில் தன்னிச்சையான அகநிலை கருத்துக்களிலிருந்து பெறப்படாமல் உலக செயல்முறை மற்றும் மனித தேவைகள் பற்றிய அறிவியல் புரிதலிலிருந்து பெரும் புறநிலை நோக்கங்களை நோக்கி இயக்கப்பட்ட முற்றிலும் நனவான, கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கோட்பாட்டு ரீதியில் ஒளிரும் செயற்பாட்டின் வரலாற்றில் அத்தகைய உதாரணம் இல்லை. இந்த வழியில் அவரது வாழ்க்கையின் முழுத்தன்மையிலும் உணர்தலிலும் லெனின் எதிர்காலத்தில் புதிய வகையில் மனிதகுலம் முன்னோக்கி செல்ல வேண்டிய வழியை சுட்டிக்காட்டுகிறார். தேசியம் குறித்தும் தேசியவாதம் குறித்தும் லெனின் முன்னோடியாக கருத்துக்களை முன்வைத்தார். மார்க்சியர் தேசிய விடுதலை பற்றி வைத்திருக்கிற கண்ணோட்டமானது தேசிய விடுதலையை பிற சமூக விடுதலை கோட்பாடுகளிலிருந்து விலக்கியும் மற்றைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் வென்றெடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பது லெனினின் நிலைப்பாடு. தேசியம் என்பது ஒரு சமூகத்தில் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை வைத்தே தேசியத்தை மார்க்சியர் நோக்குகின்றனர். வர்க்க அடையாளமற்றதும் முழு தேசத்தையோ தேசிய இனத்தையோ ஒன்றுபடுத்தக்கூடியதுமான தேசியவாதம் எதுவும் இல்லை. தேசியவாதம் தேசிய இனம் ஒன்றின் பேரால் ஒரு குறிப்பிட்ட வர்க்க நலன்களையே வற்புறுத்துகிறது. பொதுவாக இது மூன்றாம் உலக நாடுகளில் தேசிய முதலாளி வர்க்கத்தின் நலனாகவும், முன்னேறிய முதலாளிய நாடுகளில் அதிகாரத்தில் உள்ள பெரு முதலாளி வர்க்க நலனையுமே குறித்து நிற்கிறது. ஒடுக்குமுறை வலுக்கிற ஒரு சூழலில் ஒடுக்குதல் ஒரு தேசிய முரண்பாட்டின் வடிவாக நடைமுறைப்படுத்தும் போது ஒரு மார்க்சியர் தேசியவாத கண்ணோட்டத்தில் நோக்க முடியாது என்பதை லெனின் வலியுறுத்துகிறார். ஒரு மார்க்சியரால் தேசியவாதி போல தேசிய பிரச்சினையை நோக்க முடியாது. ஏனெனில் ஒரு மார்க்சியவாதி சமூக நீதியின் அடிப்படையிலேயே பிரச்சினையை அணுகுகிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முற்போக்கானதாய் விளங்கிய தேசியம் இன்னொரு சூழ்நிலையில் அதற்கு எதிர்மாறானதாகலாம் என்பதற்கு பல உதாரணங்கள் வரலாறெங்கும் உண்டு. தேசிய சுயநிர்ணயம் என்ற கருத்தாக்கமும் முதன் முதலாக லெனினால் முன்வைக்கப்பட்டதுதான். லெனின் சுய நிர்ணய கோட்பாட்டை முன்வைத்ததே சுய விருப்பின் அடிப்படையில் தேசங்களும் தேசிய இனங்களும் ஒருங்கிணைவதற்காகவே ஒழிய பிரிவினையை விரும்பியதால் அல்ல. அதுவே இன்றும் உலகின் பல நாடுகளில் சரியானதும் கூட என்பதை வரலாறு காட்டியுள்ளது. எங்கே பேரினவாத ஒடுக்குமுறை ஒரு தேசிய இனத்தின் இறைமையை மறுக்கிறதோ அங்கே ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் தனக்கு மறுக்கப்பட்டதை வெல்ல போராடுகிறது. பிரிவினையை அவசியமாக்குவது சுய நிர்ணய உரிமையின் மறுப்பே ஒழிய வேறெதுவும் இல்லை.
தனிநாடாக பிரிந்து போக இயலாத நிலையிலுள்ள தேசிய இனங்களுக்கும் தமது தேசிய இன அடையாளத்தையும் தனித்துவத்தையும் பேணவும் ஒவ்வொரு தேசிய இனமும் ஒரு சமூகமாக விருத்தி பெறவுமான உரிமை சோவியத் யூனியனில் முதலிலும் பின்னர் அதனிலும் விரிவாக சீனாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கான முன்னோடி லெனின். இந்த வழித்தடத்திலேயே நிகராகுவாவின் முன்னைய புரட்சிகர அரசாங்கமும் இதே அணுகுமுறையை கடைபிடித்தது. சுய நிர்ணய உரிமை என்ற கருத்து படிவம் ரஷ்ய புரட்சியில் தன் தோற்றுவாயை உடையது. 1922 சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியத்தின் உருவாக்கம் மொழியாலும் பண்பாட்டாலும் வேறுபட்டோரும் ரஷ்ய புரட்சியால் கவிழ்க்கப்பட்ட ரஷ்ய சார் பேரரசினால் ஒடுக்கப்பட்டு வந்தோருமான 120 மேற்பட்ட இனப்பிரிவுகட்குரிய மக்களை ஒன்றிணைத்தது. இம்மாபெரும் சாதனை 1917 அக்டோபர் புரட்சியின் மூலம் இயலுமானது. அதை பற்றி பேசுகையில் லெனின், தேசிய ஒடுக்குமுறையை அகற்றலும் தேசிய பிரச்சினைக்கான சரியான நிலைப்பாட்டை அடைதலும் தேசிய இனங்களின் வேறார்ந்த போராட்டத்தின் வழியில் அன்றி வேறு எவ்விதத்திலும் அல்ல. சுய நிர்ணயம் பற்றி விளங்கிக் கொள்ள ஐரிஷ் பிரச்சினை பற்றிய மார்க்சின் ஆய்வு தேற்றம் ஒரு முன்னோடி பங்களிப்பாகும். தொடக்கத்தில் ஐரிஷ் தேசம் தனது சுதந்திரத்தை தானே அடைய மாற்றல் உடையதோ அதற்காக தேவை உண்டோ என்பன பற்றி மார்க்ஸ் ஐயுறவு கொண்டார். ஆனாலும் ஐரிஷ் தேசமும் அதன் தொழிலாளி வர்க்கமும் ஆங்கில தொழிலாளி வர்க்கமும் ஆங்கில முதலாளித்துவ அமைப்பை தூக்கி எறியும் போது விடுதலை பெறுவார்கள் என எதிர்பார்த்தார். அவரது எதிர்பார்ப்பு முன்னேறிய முதலாளித்துவ பிரித்தானியாவின் தொழிலாளர்கள் பிரித்தானிய குடியேற்ற நாடுகளில் முதலாளித்துவத்தை கவிழ்த்துவிடும் நிலையில் உள்ளார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தோன்றியதாகும். 1860களின் இறுதி பகுதியில் ஆங்கில நாட்டின் தொழிலாளர் மத்தியில் ஐரிஷ் மக்கள் மீது காட்டப்பட்ட நச்சு இனத்துவேஷமும் வெறித்தனமான ஒடுக்குமுறையும் பற்றி கண்டு உணர்ந்து ஐரிஷ் தேச விடுதலைக்கு ஐரிஷ் மக்கள் முதலாளித்துவத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி தன் ஆதரவை நல்கினார். அவர் ஆங்கில தொழிலாளர்களை ஐரிஷ் விடுதலைக்காக முன்னிற்குமாறு தூண்டினார். மேலும் ஒடுக்கும் தேசத்தை பேராண்மைப்படுத்தும் ஆங்கிலேய தொழிலாளர்கள் ஒடுக்கப்படும் தேசத்தின் விடுதலையை ஆதரிப்பது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு என்று மார்க்ஸ் வாதிட்டார். இவ் உளப்பாங்கு தேசிய பிரச்சினை சார்ந்து ஒடுக்கப்படும் ஒடுக்கப்பட்ட தேசங்கள் தொடர்பான லெனினது நிலைப்பாட்டின் மைய நோக்கமாகும். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோரின் ஐரிஷ் பிரச்சினை தொடர்பான கொள்கை ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டாக, அதாவது ஒடுக்கப்படும் தேசத்தின் உழைக்கும் வர்க்கத்தின் உளப்பாங்கு தேசிய இயக்க செயற்பாட்டில் செலுத்தப்பட வேண்டும். இவ்வகை நடைமுறை என்றும் தன் செயற்பாட்டு முக்கியத்துவத்தை இழந்ததில்லை என லெனின் எழுதுகிறார். மார்க்சின் அணுகுமுறையை முன்னிறுத்தி தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமையை கொள்கை வழியில் எதிர்ப்பவர்களுக்கு மாறாக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் போராட வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடாகும். தேசங்களின் சுய நிர்ணயத்துக்கான உரிமையானது விடுதலைக்கான உரிமை. கட்டற்ற உரிமை ஒடுக்கும் தேசத்தில் இருந்து அரசியல் ரீதியாக பிரிந்து செல்வதற்கு ஆதரவான கிளர்ச்சியை நடத்துவதற்கான கட்டற்ற நிலை. பிரிந்து செல்வதா என்ற கேள்விக்கான தீர்வினை ஒப்பங்கோடல் குடியொப்பம் மூலம் முடிவு செய்ய வேண்டிய சுதந்திரம் இருக்க வேண்டிய அதேவேளை, இந்த கோரிக்கை பிரிந்து செல்ல கூறுபடுத்த அல்லது சிறு அரசை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஒத்ததல்ல. எந்த வடிவத்திலும் நடத்தப்படும் தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை விளக்க வரும் நேர்மை பொருத்தமுடைய வெளிக்காட்டுகையே அது. அரசின் ஜனநாயக முறைமை பிரிந்து செல்வதற்கான முழுமையான நிலையை அண்மித்திருக்குமாயின், முழுமையாக பிரிந்து போகும் சுதந்திரத்தை வழங்கும் போது மிக அருமையாக அல்லாது வலுக்குறைந்த தேசிய இனக்கூரே செயலளவில் பிரிந்து போகும். பொருளாதார முன்னேற்றம் மக்கள் நலன்களின் நோக்கில் தேசிய சுய நிர்ணய உரிமைசால் ஜனநாயக முறையை பேணும் பேரரசுகளுக்கு பல நன்மைகளை வழங்கும் என்பது ஐயத்துக்கிடமானதன்று. சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளல் கூட்டிணைப்பு கொள்கையை உருவாக்குவது போன்றதல்ல. ஒருவர் இந்த கொள்கையையும் மத்தியில் ஜனநாயகம் மையப்படுத்தப்படுவதையும்
சமரசமின்றி எதிர்க்கும் ஒருவர், தேசிய இனங்களின் சமநின்மைக்கு தீர்வு காண முழுமையாக ஒன்றித்த கொள்கையின் கீழ் கூட்டிணைப்பை விரும்பலாம் என விளக்குகிறார் லெனின். லெனின் சுயநிர்ணய உரிமையை விளக்கி வரைவிலக்கணப்படுத்திய பின்பே பிறர், குறிப்பாக உட்ரோ வில்சன், சுயநிர்ணய உரிமை என்பது மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கான உரிமை என வரையறை செய்கிறார். சுயநிர்ணய உரிமை என்பது மக்களின் இணக்கப்பாடின்றி சட்ட ரீதியாக எவரும் ஆள முடியாது என்ற பொருள் கோடலை உள்ளடக்கும். வில்சன் தனது 14 அம்ச உரையில் சுயநிர்ணய உரிமையை பறைசாற்றியிருப்பது நோக்கற்பாலதே. அடிப்படையில் வில்சன், லெனின் இருவரிடையிலும் பின்னவர் பிரிந்து போகும் உரிமையை ஏற்றுள்ளார். ஒன்றாக இருப்பது முடியாமற் போனால் சுயநிர்ணய உரிமையின்படி பிரிந்து போக உரிமை உண்டே ஒழிய அதுவே பிரிவினையாக மாட்டாது. இதை லெனின் மனமுறிவு உரிமையை எடுத்துக்காட்டி ஒப்பிட்டு விளக்குகிறார். மனமுறிவு உரிமை என்பது மன உறவை முறிப்பதல்ல. ஆனால் ஒவ்வொரு ஆளும் மன ஒப்பந்தத்தினை ஏற்படுத்தும் போது பின் பயன் கருதி மனமுறிவு உரிமையையும் உறுதி செய்வது போல, மனமுறிவு உரிமை இல்லாமல் எந்த திருமணமும் நீடு நிலை பொறுப்புறுதி வழங்க முடியாது. பிரிவதற்கான உரிமை உறவை சமமாக வைக்கவும் நிலைத்து நிற்கவும் செய்வதற்கானது. ஆகவே ஓர் ஒன்றியத்தின் யூனியன் தேசிய இனங்களும் இனக்கூறுகளும் பிரிந்து போவதற்கான உரிமை என்பது இணைந்து வாழ்வதற்காக சாத்தியங்களை துருவி தேடலே என்பது லெனின் முன்வைக்கும் கருத்தாகும். ஏகாதிபத்தியம் பற்றிய லெனினின் ஆய்வுகள் மிகவும் முன்னோடியானவை. ஏகாதிபத்தியம் முதலாளியத்தின் அதி உயர்ந்த கட்டம் என்ற நன்கறியப்பட்ட தனது நூலில் லெனின் வரலாற்றில் ஏகாதிபத்தியத்தின் இடம் எனும் தலைப்பிலான அத்தியாயத்தை, ஏகாதிபத்தியம் என்பது அதன் பொருளாதார சாராம்சத்தில் ஏகபோக முதலாளியமாகும் என்ற கூற்றுடன் தொடங்குகிறார். அதுவே ஏகாதிபத்தியத்தின் பொழிப்பாகும். ஏகாதிபத்தியம் பற்றிய தனது முக்கியமான ஆய்வில் லெனின் ஏகாதிபத்தியத்தை முதலாளியத்தின் சிறப்பான ஒரு கட்டமாக 1916 அடையாளம் கண்டார். அதன் முதன்மையான பண்புகளாக அவர் பின்வருவனவற்றை அடையாளம் காட்டினார். உற்பத்தியின் செறிவாக்கத்தால் ஏகபோகங்களின் தோற்றம், வங்கி மூலதனத்தினதும் தொழில் மூலதனத்தினதும் சங்கமம், நிதி மூலதனத்தினதும் நிதி சார்ந்த கும்பலினதும் எழுச்சி, மூலதனத்தின் ஏற்றுமதியின் முக்கியத்துவம், உலகத்தம்மிடையே பங்கிடுவதற்கான சர்வதேச ஏகபோக முதலாளிய ஒருங்கிணைவுகளின் உருவாக்கம், பெரிய முதலாளிய வல்லரசுகளிடையே உலகின் பிரதேச ரீதியான பங்கீடு. மேற்கூறிய ஒவ்வொரு அம்சமும் தொடர்ந்தும் இருந்து வந்தாலும் உலக நிகழ்வுகளின் நிர்பந்தம் ஏகாதிபத்தியத்தின் மூலோபாயத்தை மாற்றியது. 19 நூற்றாண்டின் இறுதியிலும் 20 நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் போட்டி மிகுந்த முதலாளித்துவம் ஏகபோக முதலாளித்துவமாக மாறியது. இந்த வளர்ச்சியை, அதாவது பூகோள ரீதியான ஏகபோக முதலாளித்துவ வளர்ச்சியை, லெனின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்ற அவரது ஆய்வில் சரியாக மதிப்பிட்டு தொழிலாளர் வர்க்க புரட்சி புதிய சூழ்நிலைக்கேற்ப முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை நிரூபித்தார். தொழில்துறை மூலதனம், வங்கி மூலதனம் என்பவற்றின் இணைப்பான நிதி மூலதனத்தின் கட்டுப்பாடும் அபிவிருத்தியுமே ஏகபோக முதலாளித்துவத்தின் சாரம் என்பதை லெனின் நிரூபித்தார். ஏகாதிபத்திய சக்திகள் முழு பூகோளத்தையும் தமது செல்வாக்கிற்குள் கொலனிகளாக கொண்டு வந்து தமது சுரண்டலுக்கேதுவாக நாடுகளின் எல்லைகளை மாற்றியமைத்தன. மூலதனத்தின் ஏற்றுமதியினை லெனின் ஏகாதிபத்தியத்தின் பிரதான அம்சம் என்பதை எடுத்துக்காட்டினார். அபிவிருத்தியடையாத நாடுகளுக்குள் கம்பெனிகளினூடாக வெளிநாட்டு மூலதனம் சென்றடைந்ததை எடுத்துக்காட்டினார். அபிவிருத்தியடையாத நாடுகளின் தொழிலாளர்களுக்கு குறைவான கூலியை கொடுப்பதன் மூலம் மீ உயர் லாபத்தையும், சூப்பர் ப்ராஃபிட் கம்பெனிகள் பெற்றுக்கொண்டன. ஆரம்ப காலத்தில் பெருந்தோட்டம், சுரங்கம், உட்கட்டமைப்பு மூலப்பொருட்கள் போன்றவற்றில் முதலீடு செய்யப்பட்டது. அப்போதைய வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பமானது தந்தி தொலைத்தொடர்பு, ரயில், நீராவி கப்பல், கால்வாய், கனரக கைத்தொழில் என்பனவாக இருந்தது.
அதன் மூலம் உற்பத்தியும் நிர்வாகமும் வர்த்தகமும் ஏகாதிபத்திய நாடுகளை மையப்படுத்தியிருந்தன. அதனால் ஏகாதிபத்திய நாடுகளின் தொழிலாளர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் கொலனிகளும் அரை கொலனிகளும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் கடுமையாக சுரண்டப்பட்டனர், அடக்கப்பட்டனர். உலகத் தொழிலாளர்கள் இவ்வாறு ஏகாதிபத்திய நாட்டு தொழிலாளர்களாகவும் கொலனித்துவ தொழிலாளர்களாகவும் வேறுபடுத்தப்பட்ட இயங்கு முறையில் உலக முதலாளித்துவ முறைமை செயற்பட்டது. ஒரு கொலனி நாட்டிலிருந்து இன்னொரு கொலனிக்கு தொழிலாளர்கள் புலம்பெயர்க்கப்பட்டனர். வல்லமையான நாட்டு புலமைசார் தொழிலாளர்கள் கொலனிகளில் சில சலுகைகளுடன் தொழில் செய்யும் நிலையும் ஏற்பட்டது. அத்துடன் இனத்துவ பிரதேச அடிப்படையிலும் தொழிலாளர்கள் பிரிக்கப்பட்டனர். இன்றைய பூகோளமயமாதலில் விஞ்ஞான தொழில்நுட்ப புரட்சியின் மூலம் உலக பொருளாதார பண்புகளில் புதிய பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பது உண்மை. ஏகாதிபத்தியமானது முதலாளித்துவ முறைமையை விரிவுபடுத்தியதுடன் கூலி அடிமை முறையையும் விஸ்தரித்தது. உலகெங்கும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் பங்கெடுப்புடனான உற்பத்தி முறைமையை உலகெங்கும் விஸ்தரித்தது. இதன் ஒரே நோக்கம் முதலாளித்துவ சுரண்டலை அதிகரித்து லாபத்தை குவித்து முதலாளித்துவ உற்பத்தி முறையை பாதுகாத்து முன்னெடுப்பதாகும். அதனாலே சமத்துவமின்மையும் வறுமையும் தலைவிரித்தாடுகின்றன. உலக நாடுகளும் மக்களும் ஏகாதிபத்திய சகாப்தத்திலேயே இன்னமும் வாழ்கிறார்கள். எனவே நாம் ஏகாதிபத்தியத்தை தெளிவாக அறிவது அவசியம். லெனின் வகுத்த உலகின் நான்கு அடிப்படை முரண்பாடுகளை இவ்வேளை நினைவு கொள்ளல் தகும். அவையாவன: சோசியலிசத்துக்கும் முதலாளியத்துக்கும் உள்ள முரண்பாடு, மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் உள்ள முரண்பாடு, ஏகாதிபத்தியத்திற்கும் ஒடுக்கப்படும் தேசங்கள் மக்களுக்கும் உள்ள முரண்பாடு, ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகளுக்கும் உள்ள முரண்பாடு. இதேவேளை தவறுகள் பற்றியும் அவதூறுகள் பற்றியும் முதன்மையான சிந்தனையை அவர் வெளிப்படுத்தினார். இது இன்றளவும் மார்க்சியர்களுக்கு பயனுள்ள வழிகாட்டியாக உள்ளது. முதலாவது, தவறுகளை கையாள்வது பற்றி லெனினின் செயற்பாட்டின் வழி காணலாம். பல தவறுகள் இருப்பினும் மாபெரும் பாட்டாளி வர்க்க புரட்சியாளராக இருந்த பெபல், ரோசா லக்சம்பர்க் போன்றவர்களை இட்டு மார்க்சியவாதிகளின் அணுகுமுறை. இரண்டாவது, அகிலத்தின் திரிபுவாதிகளுடனான அணுகுமுறையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்று லெனின் பல சமயங்களில் சுட்டிக்காட்டினார். லெனினின் சமகாலத்தவரான பெபல் மற்றும் ரோசா லக்சம்பர்க் ஆகியோரின் தவறுகளை கையாளும் முறையை தெளிவாக கூறினார். குறிப்பாக திரிபுவாதிகள் பெபலினதும் ரோசா லக்சம்பர்கினதும் தவறுகளை பற்றி மோசமான கருத்துக்களை முன்வைத்தனர். திரிபுவாதிகளை கேலி செய்த லெனின் இது தொடர்பில் ஒரு சோவியத் பழங்கதையை மேற்கோள் காட்டினார். சில சமயங்களில் கழுகுகள் கோழிகளை காட்டிலும் தாழ்வாக பறக்கலாம், ஆனால் கோழிகள் ஒருபோதும் கழுகுகளின் உயரத்திற்கு பறக்க முடியாது. பெபலும் ரோசா லக்சம்பர்க்கும் மாபெரும் கம்யூனிஸ்டுகள். மேலும் அவர்களுடைய தவறுகளை செய்த போதும் கழுகுகளாகவே திகழ்ந்தார்கள். அதே சமயத்தில் திரிபுவாதிகள் உழைக்கும் வர்க்க இயக்கத்தின் கொல்லைப்புற சாண குவியலிடையே கோழிகளின் கூட்டமாக இருந்தன. அதேபோல அவதூற்றின் அரசியல் முக்கியத்துவம் என்ற கட்டுரையில் லெனின் பின்வருமாறு கூறினார். அரசியல் அவதூறு பல சமயங்களில் சித்தாந்த ஒட்டாண்டித்தனத்தையும் நிற்கதியையும் பேடித்தனத்தையும் அவதூறு கூறுபவனின் எரிச்சலூட்டும் பேடித்தனத்தையும் மூடி மறைத்து விடுகிறது. மார்க்சியத்துக்கு லெனின் பங்களிப்பு முதன்மையானது. குறிப்பாக புரட்சிகர மூலோபாயம், தந்துரோபாயங்கள் மற்றும் அமைப்பாக்கம் ஆகிய பரப்புகளில் மார்க்சியத்தின் ஏனைய பரப்புகளை விட லெனினின் தனித்துவமான தொலைநோக்கு பங்களிப்பை காணலாம். தொழிலாள வர்க்க இயக்கத்தின் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தின் காரணமாக மார்க்சின் காலத்தில் இந்த கேள்விகள் அனைத்தும் இன்னும் முழுமையற்ற நிலையில் இருந்தன. அக்கேள்விகளுக்கான பதிலை லெனின் வழங்கினார். 19ஆம் நூற்றாண்டின் புரட்சிகளின் அடிப்படையிலும் தொழிலாள வர்க்க இயக்கத்தின் வளர்ச்சியின் முதல் கட்டங்களின் அடிப்படையிலும் புரட்சிகர பாட்டாளி வர்க்க மூலோபாயம் மற்றும் தந்துரோபாயங்களின் இன்றியமையாதவற்றை மார்க்சால்
தைரியமாக முன்வைக்க முடிந்தது. மேலும் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் எழுத்துக்கள் மற்றும் கடித பரிமாற்றங்கள் பல்வேறு குறிப்பிட்ட கேள்விகளில் அவசரத்தன்மையின் அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டன அல்லது அவர்களின் உடனடி வாரிசுகளால் எதிர்க்கப்பட்டன. அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான பகுதிகளை எடுத்துக்கொண்டனர் மற்றும் பெரும்பாலும் மீதமுள்ளவற்றை அடக்கினர். லெனின் மாறாக மேலதிக அனுபவத்தின் வெளிச்சத்தில் இந்த அறிகுறிகளை மிக நெருக்கமான கவனத்துடன் கையாண்டார். அவற்றை செழுமைப்படுத்த புதிதாக பணிபுரிந்தார். அதே நேரத்தில் முதலாளித்துவம் மற்றும் தொழிலாள வர்க்க இயக்கத்தின் மேம்பட்ட கட்டத்தின் புதிய பிரச்சினைகளை முழுமையான புத்துணர்ச்சியுடன் எதிர்கொண்டார். மார்க்சிய மூலோபாயம் மற்றும் தந்திரோபாயங்களை முதன் முதலில் முழுமையாக வேலை செய்த அறிவியலாக நடைமுறை சாத்தியமானதாக விரிவுபடுத்தியவர் லெனின். லெனின் விரிவுபடுத்திய இந்த நடைமுறை புரட்சிகர விஞ்ஞானம் புரட்சிகர கோட்பாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. கிளர்ச்சி மற்றும் அமைப்பு பற்றிய மிக அடிப்படையான கேள்விகள் முதல் அதிகாரத்தை கைப்பற்றுதல் மற்றும் புரட்சிக்கு பிந்திய கட்டுமானம் பற்றிய இறுதி கேள்விகள் வரை முழு வீச்சுடன் தத்துவார்த்த தளத்திலும் நடைமுறையிலும் விரிவடைந்தன. இந்த பணியில் லெனினின் இயங்கியல் முறையின் தேர்ச்சி இங்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு உறுதியான சூழ்நிலைக்கும் பதிலளிப்பதில் மிகப்பெரிய நெகிழ்ச்சித்தன்மையுடன் புரட்சிகர கோட்பாடு மற்றும் இலக்குகளை உடைக்காமல் மார்க்சிய அடிப்படைகளை அவர் பராமரித்தார். இதன் விளைவாக லெனினின் தலைமையில் புரட்சியும் அதைத் தொடர்ந்த சோசியலிச கட்டுமானமும் நடைமுறை சாத்தியமானது. புரட்சியின் தந்திரோபாயங்கள் மற்றும் அமைப்பு பற்றிய லெனினின் போதனையின் மையத்தில் கட்சி அல்லது தொழிலாள வர்க்கத்தின் நனவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முன்னணியின் கருத்தாக்கம் உள்ளது. இந்த கருத்தாக்கம் மார்க்சின் சகாப்தத்தில் முடிந்ததை விட மிகவும் முழுமையான வளர்ச்சியை அடைகிறது. இப்பணி லெனினை என்றென்றைக்குமானவராக தக்கவைக்கிறது. தொழிலாள வர்க்க போராட்டத்தின் பகுதிகள் அனைத்திலும் லெனினின் பங்களிப்பு முதன்மையானது. ஆரம்ப கட்டங்களிலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அப்பால் தத்துவார்த்த மற்றும் நடைமுறை வழிகாட்டுதல், சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்தை ஒன்றிணைத்தல், அதை உள்வாங்குவதோடு வெற்றிக்கான பாதையை திறத்தல், சர்வதேச தொழிலாளர் வர்க்கத்திற்கான தலைமைத்துவம், இந்த தலைமைத்துவத்தின் கீழ் மார்க்சிய லெனினிச கொள்கைகளின் அடிப்படையில் புரட்சிகர கம்யூனிஸ்ட் அகிலத்தை நிறுவுதல் என அனைத்தையும் செய்து காட்டியவர் லெனின். இவை ஒவ்வொன்றையும் அடுத்து வரும் கட்டுரைகளில் விரிவாக நோக்கலாம். நன்றி.